தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சலி இலாக்கா எம்டிஎஸ் ஊழியருக்கான புதிய நியமன விதிகள் 2022 டிராப்ட் விதிகளாக சுற்றுக்கு விட்டிருக்கிறது. அதற்கான கருத்துக்களை கேட்டிருக்கிறது. இந்த புதிய விதிகளிலே பெரிய மாற்றங்கள் இல்லை, அதற்கு மாறாக இந்த நியமனங்களிலே மட்டும் சில மாற்றங்கள் செய்திருக்கின்றார்கள். ஜிடிஎஸ் ஊழியரை பொறுத்தளவிற்கு 60 வயது வரை அவர்கள் எம்டிஎஸ்ஸாக பதவி உயர்வு பெறலாம் என்பது அப்படியே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே போன்று 100% அளவிற்கு கேஷுவல் அவர் இருந்தால், அதாவது டெம்பரவரி ஸ்டேட்டஸ் பெற்றிருக்க வேண்டும். அவர்கள் 1/9/1993 இலாக்காவிலே பணிக்கு சேர்ந்திருக்க வேண்டும். அதுபோன்று யாரேனும் இருந்து அவர்கள் இதுவரை எம்டிஎஸ் பதவி வழங்கப்படவில்லை என்றால், டெம்பரரி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்பட்டு வழங்கப்படவில்லை என்றால், அவர்களை முதலிலே நியமனம் செய்திட வேண்டும். அதற்கு பின்னால் பார்ட் டைம் கேஷுவல் இருந்து அவர்களும் 1/9/1993 முன்னதாகவே இருந்தால், அவர்களையும் சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே செய்திட வேண்டும். அப்படியும் இல்லை என்றால் வேறு எந்த கோட்டத்திலாவது டெம்பரரி ஸ்டேட்டஸ் இருந்து பெற்றிருந்து அவர்கள் கேஷுவல் லேபர் இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை என்பது அளித்திட வேண்டும். அதே போன்று பார்ட் டைம் கேஷுவல் லேபர்கள் 1/9/1993 முன்னதாக ஏதேனும் இருந்தால் அவர்களுக்கு சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே வழங்கிட வேண்டும். இவைகளுக்கு பின்னால் 50% வேகன்சி என்பது ஜிடிஎஸ் ஊழியருக்கு சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே வழங்க இருக்கிறார்கள். அந்தந்த டிவிஷனிலே வழங்க இருக்கிறார். டிவிஷன் சீனியாரிட்டி அடிப்படையிலே வழங்க இருக்கிறார்கள். 5 ஆண்டு சேவைகள் அவர்கள் முடித்திருக்க வேண்டும். எந்த வேகன்சியரோ அந்த வேகன்சியரிலே 1 ஜனவரி என்பது அந்த 5 வருட கணக்கீட்டிற்கு கொள்ளப்படும். ஆக 50% சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ் அடிப்படையிலே இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய 50% என்பது காம்படிட்டிவ் ஜிடிஎஸ் மத்தியிலே காம்படிட்டிவ் எக்ஸாம் பேஸிலே இருக்கும். 3 ஆண்டுகள் சேவை முடிந்த ஜிடிஎஸ் ஊழியர்கள் அந்த தேர்வினை எழுத இருப்பார்கள். அப்படி ஒருவேளை ஜிடிஎஸ் ஊழியர்கள் தேர்வெழுதி வெற்றி பெறவில்லை என்றால்தான் அந்த பதவிகள் எல்லாம் நேரடி நியமனத்திற்கு செல்லும் என்று இருக்கிறது. இவைகளை தவிர எந்த விதமான மாற்றங்களும் இந்த விதிகளிலே சொல்லப்படவில்லை. பெரும்பாலும் அடுத்து நடக்கக்கூடிய அந்த எம்டிஎஸ் நியமனங்களிலே இந்த விதிகள் அமுல்படுத்தப்படும் என்று கண்டிப்பாக கொள்வோம். ஆக எம்டிஎஸ் தேர்விலும் ஒரு 50% ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 50% தேர்ச்சி பெறுவதற்கான முழு முயற்சிகளை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.